ஹாய், வாங்க. இன்றைக்கி நம்ம வேகன்சி பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 2+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேப்பம்பட்டு சைட் இன்ஜினியருக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியருக்கு ஆர்சிசி ஸ்டீல் டிசைன் பண்ண தெரிஞ்ச 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3-6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிஎம்சி போஸ்ட்டுக்காக கேட்டிருக்கிறாங்க. கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. சீனியர் பில்டிங் இன்ஜினியர், இது சிபிடபிள்யூவில் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கோவாவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுவும் சிபிடபிள்யூ ப்ராஜெக்டோடு சேர்ந்த மாதிரி தான். 8-10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பில்டிங் இன்ஜினியர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 17 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். குவாலிட்டி கம் மெட்டீரியல் இன்ஜினியர், சிடிசி வந்து பார்த்திங்கன்னா 1.15 லேக்ஸ் பர் மந்த் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கியூஎஸ், 5-6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இது யூரோப் வேகன்சி. இது கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மகாராஷ்டிராவில் 15-30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இண்டஸ்ட்ரியல் பில்டிங் ப்ராஜெக்ட்ஸில் அண்ட் QIQC-க்கும் வேகன்சி இருக்குது. 8-10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. இது ஃப்ரெஷர் ஆர் ஜூனியர் இன்ஜினியர், அதாவது 1-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாதிரி யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதற்கு அப்ளை பண்ணுங்கள். ஜிமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இது 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபினிஷிங் ஒர்க்கில், நம்ம ஸ்ட்ரக்சரல் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வர ஃபினிஷிங் ஒர்க், ஹேண்ட் ஓவர் ஸ்டேஜில் இருக்க ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இது பில்டிங் இன்ஜினியர், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி 18,000, அகாமடேஷனும் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.